வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஏஞ்சல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கொத்தமல்லியும் புதினாவையும் எப்படி நம்ம காய வச்சு அதை பதப்படுத்தி வைக்கலாங்கிறது தான். இது வந்து கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா ரெண்டுமே நான் காண்றேன். இந்தளவுக்கு நம்ம ட்ரை பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டோம், 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் அப்படியே நம்மளுக்கு இருக்கும். நார்மலாக நம்ம புதினா மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த வேர் பகுதியெலாம் கட் பண்ணிட்டு அந்த இலையை தனியாக எடுத்து இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை நல்லா புளிஞ்சிட்டு ஒரு கிளாத் போட்டு அதில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு இப்படி நம்ம போட்டுக்கலாம். இது வந்து ஹாலில் டைனிங் டேபிள் மேலே நாங்கள் போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டா நல்லா ஏர், நார்மலாக ஹாலில் ஃபேன் ஓடும், அந்த ஃபேன் காற்றுலேயும் போடலாம், இல்லை நார்மலாக நெனல் அப்படியே இருந்தாலுமே ஒரு 3 நாளில் கரெக்டாக நல்லா காஞ்சிரும். அப்புறம் கொத்தமல்லி இலையுமே வாங்கிட்டு வந்து அப்படி போட்டுக்கலாம். புதினா பாருங்கள், இப்போ புதினா வந்து 2 நாளைக்கு முன்னாடியே போட்டேன், 2 நாளுக்கு அப்புறம் எப்படி இருக்குது. இப்போது கொத்தமல்லி இலையையும் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி புளிஞ்சு இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். நல்லா முருகலாக காய்கிறதுக்கு 3 நாள் ஆகும். அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே உள்ள நெனல்லே நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா புதினா காஞ்சிட்டு இன்னும் 1 நாள் நம்ம காய விட்டுடலாம். இப்போ கொத்தமல்லி இலையுமே நல்லா நம்மளுக்கு காஞ்சிட்டு ரெண்டையுமே இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க 3-4 நாளுக்கு அப்புறம். இது வந்து டீக்கு போட்டுக்கலாம். கொத்தமல்லியில் வந்து நம்ம எதுவும் குழம்பு செய்யும்போதும் அது கடைசியில் போடும்போதும் இதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து சாம்பாரில் போடுவோம். நார்மலாக நம்மளுக்கு இந்த சாம்பாரில் போடும்போதே ஃப்ரெஷ்ஷாக உள்ள இலையை போட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு.